Hi friends, welcome to TECQ 1. Sir, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு basic elements in electrical circuit. அதுல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கெபாசிட்டர். So already இதுக்கு முன்னாடி प्रीवियस வீடியோல நம்ம இன்டக்டர்னா என்ன, கெபாசிட்டர்னா என்ன அப்படிங்கறத வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் நான் கீழ கொடுக்கிறேன். மறக்காம அத வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, வாங்க நம்ம கெபாசிட்டர்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன, பாசிவ் எலமெண்ட்னா என்னன்னு நாம பார்த்துக்கோம். ஆக்டிவ்ங்கிறது உங்களுக்கு டயோடு, எஸ்சிஆர், மாஸ்பெட் இது மாதிரி சம்திங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவ் எலமெண்ட், ஆக்டிவ் காம்போனண்ட்னு வந்துடும். இதே பாசிவ் காம்போனண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இந்த மூணுமே பாசிவ் காம்போனண்ட்டில் வந்துடும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். பட் இண்டக்டரோட ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், அதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக ஒரே வழியில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதை எப்போவுமே சார்ஜ் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணுது, அது எப்படி வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்பிள் கான்செப்டை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜஸ்ட்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் வந்து எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கும். சரி, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் கான்செப்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ இதுதான் நம்மளோட க்ராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தென் அதில் பார்த்துட்டிங்கன்னா லேயர் இருக்குது. ஸோ ரெண்டு ராடு, அதாவது ரெண்டு ஒரு இரும்பு ராடுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ராடில் நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜஸ் கொடுக்குறோம். ஸோ சம்திங் ஒரு பேட்டரி மூலமாகவோ ஒரு வோல்டேஜ் கொடுத்து நம்ம சார்ஜஸை அந்த மின் தகடுகளில் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மின் தகடுகளுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டர் என்ன ஒர்க் ஆகுது, அது எப்படி கெப்பாசிட்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா க்ராஸ் செக்ஷனல், அதாவது டயோடாகட்டும் இல்லை ரெசிஸ்டர் ஆகட்டும் இல்லை கெப்பாசிட்டர் ஆகட்டும், நீங்கள் அதை பிரேக் பண்ணி பார்த்தா உள்ளே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ராட் இருக்கா, அதுக்கு பேர் எலக்ட்ரோலைட்டுங்கிற ராடுக்கு முன்னாண்டிருக்கு. செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ராட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் செராமிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இட் வில் ஆக்ட் ஆஸ் ஏ டைஎலக்ட்ரிக், அதாவது வந்து மின் கடத்தா பொருள் தான் வந்து நம்ம டைஎலக்ட்ரிக்னு சொல்கிறோம். நிறைய பேர்த்துக்கு அது ஒரு டவுட் இருக்கும். ஸோ டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறது மின் கடத்தாத பண்பு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம், அதாவது ரெண்டு தகடுகளுக்கும் நடுவில் அதை செப்பரேஷன் கொடுக்குறோம். அந்த செப்பரேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சார்ஜ் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதா கெப்பாசிட்டர். சரி, வாட் இஸ் மீன் பை கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். Capacitor is a device used to store an electric charge consisting of one or more pair of conductors separated by an insulator and also it can store an electrical energy. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு ராட் இருக்குது. அந்த ரெண்டு ராடுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காகிதம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குறோம். ஸோ ஐ மீன் வந்து சப்ளை வந்து கொடுக்குறோம் வோல்டேஜ் மூலமாக. அது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தகடுகளில் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற தகடுகளில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், செகண்ட் இருக்கக்கூடியதில் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நம்ம பேட்டரி மூலமாக சப்ளை கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்ஸாக இழுக்கும், அட்ராக்ட் பண்ணும். இதே நெகட்டிவ் பாசிட்டிவ் இழுத்து அட்ராக்ட் பண்ணும். இப்படி ரெண்டும் இழுத்து அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம நடுவில் வச்சுருக்க அந்த காகிதம் என்ன பண்ணும் அப்படின்னா சம்திங் ஒரு எலக்ட்ரிசிட்டியே க்ரியேட் பண்ணி அது நம்ம அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம தலை நல்லா சீவிட்டு இருக்கோன்னு வைங்க, நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு அதை ஒரு பேப்பர் மேலே எடுத்து வச்சிங்கன்னா அந்த பேப்பரை ஒட்டும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த இடத்துல சம்திங் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதெல்லாமே இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அது ஒரு மின் கடத்தா பொருள். அது பார்த்துட்டிங்கன்னா செராமிக்காக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், ஆக்சைடு லேயராக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், இல்லை சில்வர் மைக்காவாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம், சிலிக்காம், ஏர் கேப், வேக்கம் கெப்பாசிட்டர். ஸோ இதெல்லாமே என்னென்னா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குவோம். சரி, இப்போ எல்லாத்துக்கும் தெளிவாக கெப்பாசிட்டர்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு தகடுகளுக்கு நடுவு
ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதாவது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துல போகிறோம், ஒரு சம்திங் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், அந்த திங்ஸை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கேரி கவர் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த கேரி கவர் எடுத்துகிட்டு போகலன்னா திங்ஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்பேஸ் இருக்கிறது வந்து ஒரு பக்கெட்டை ஆக்ட் பண்ணும். கெப்பாசிட்டர் வந்து ஒரு பக்கெட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த பக்கெட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், கெப்பாசிட்டன்ஸ். அதாவது சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடியது தான் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எ கெப்பாசிட்டர் கேன் ஸ்டோர் டிபெண்ட்ஸ் அப்பான் இட் கெப்பாசிட்டன்ஸ். எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறது மீனிங். அதில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பக்கெட் வேரியேஷன் காமிச்சிருக்கேன். ஒரு பாப்கார்ன் இருக்குது, இந்த பாப்கார்னில் பெரிய பக்கெட்டில் உங்களுக்கு நிறைய பாப்கார்ன் ஸ்டோர் ஆகும், சின்னதில் சின்னது கம்மியான பாப்கார்ன் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சைஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா எனர்ஜி கம்மியாக இருக்கும், கம்மியாக ஸ்டோர் பண்ணி தான் வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் மீன் பை கெப்பாசிட்டர் அண்ட் தென் கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. கெப்பாசிட்டன்ஸுங்கிறது கெப்பாசிட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கெப்பாசிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இது தெளிவாக புரிஞ்சுருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து என்னென்ன டைப்பில் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இனி வரப்போகிற பார்ட்டில் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஹவு கேன் வி இன்க்ரீஸ் தி கெப்பாசிட்டன்ஸ். இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும்? எல்லோரும் சொல்லிட்டீங்க, ஓகே நீங்கள் வந்து சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உள்ள சார்ஜ் ஸ்டோர் பண்ணு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்க்ரீஸிங் தி ஏரியா ஆஃப் பிளேட். அதாவது வந்து இப்போ ஒரு பிளேட் உள்ளே வைக்கிறோன்னா அதனோடய எம்எம் திக்னஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு எம்எம் வைக்கிறோமா, ரெண்டு எம்எம், அப்போ அதனோட சைஸ் பொறுத்து நமக்கு என்ன ஆகும்னா கெப்பாசிட்டோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா reduce the distance between the plates, that also increase the capacitance. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து செப்பரேட் பண்ணி ரொம்ப லாங்கில் வைக்கிறதுக்கு பதிலாக பக்கமாக ரெண்டு ராடியோ வச்சோம் அப்படின்னா நம்மளோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன் குயிக்காக இருக்கும். குயிக்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ரெண்டு மெத்தடு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கெப்பாசிட்டன்ஸோட சைஸை வேரி பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் தான், ஒன்று அந்த மெட்டீரியல், ராடு மாதிரி இருக்கிற மெட்டீரியலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டு பிளேட்டையும் பக்கம் பக்கமாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இது ரெண்டுமே வந்து பெனிஃபிட். ஸோ இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கேன் அதுதான். அடுத்து எப்படி கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்குமே தெரியணும். சரி, இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை வந்து எதுனா கெப்பாசிட்டரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணுற யூனிட் பேர் ஃபேரட். ஸோ இந்த ஃபேரட் எப்படி பேர் வந்தது அப்படின்னா, பிரிட்டிஷ் ஃபிசிஸ்ட் வந்து ஒரு மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ அதனால் அவர் பேரையே நம்ம ஃபேரட்னு வச்சுட்டோம். சரி, இப்போ இந்த இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டயக்ராமில் எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து 22 மைக்ரோ ஃபேரட், 450 வோல்ட்னு இருக்குது. ஸோ இது மாதிரி ரேஞ்சஸில் நிறைய கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரில் சின்னதாக இருக்கிற டெர்மினல் தான் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் டெர்மினல், பெருசாக இருக்கிற டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல். எல்லாத்துக்குமே அந்த டவுட் வரும், ஹைட்டாக இருக்கிறது பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ் டெர்மினல். சரி, எப்படி வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸில் யூனிட்டை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட். சரி, இப்போது மைக்ரோ ஃபேரட் அப்படின்னா மியூஎஃப், நானோ ஃபேரட்னா என்எஃப், பிக்கோ ஃபேரட் அப்படின்னா பிஎஃப். இதில் ஒரு ஃபேரட் அப்படிங்கிறது தான் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அளவுக்கு அதிகமான இதை விட அதனோட ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அது என்ன, ஒன் ஃபேரட். இது வந்து மைக்ரோ மில்லி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மைக்ரோ அப்படின்னா 10^6, நானோ ஃபேரட் அப்படிங்கிற 10^9. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸில் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ஒன் ஃபேரட் போகும்போது அதை வந்து நம்ம ஹை ரேஞ்ச் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம். சரி, ஓகே. இப்போது
சரி, இப்போ வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா டீஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, சிங்கிறது என்ன, கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்பேசஸ் தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். சிஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. கியூ அப்படிங்கிறது என்ன, சார்ஜஸ். சார்ஜஸ் எதுக்கு நடுவில் இருக்கும், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது சார்ஜஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி கியூ. கியூவை ஆல்சோ மெஷர் பண்ணுறது எப்படின்னா டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அதை அடுத்தது பார்ப்போம். டிவைடட் பை விங்கிறது வோல்டேஜ், கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணோம்னா அந்த கெப்பாசிட்டன்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சிஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. இப்போ இதே இதை நம்ம எப்படி வந்து எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட், இது எல்லார் இடத்துலையுமே தெரிஞ்சுக்கும். இண்டக்டன்ஸ் வந்து ஆஃப் எல்ஐ ஸ்கொயர் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, இதே கெப்பாசிட்டன்ஸ்னால் ஆஃப் சிவி ஸ்கொயர். சரி, இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் சிஸ் ஈக்குவல் டு கியூ பை வின்னு உங்களுக்கு தெரியும், இதை எப்படி மாற்றி எழுதலாம், கியூஸ் ஈக்குவல் டு சிவின்னு எழுதலாம், இல்லைனா வி சீக்குவல் டு கியூ பை சின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் அப்படின்னா ஆஃப் வி இன்ட்டு கியூ. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் ஆஃப் வீக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துகிறோம், கியூ பை சின்னு எடுக்கிறோம். ஸோ கியூ பை சின்னு எடுக்கும்போது கியூ இன்ட்டு கியூ கியூ ஸ்கொயர்டு, அப்போ 1/2 கியூ ஸ்கொயர் பை சி. இப்போ இந்த இடத்துல நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூ ஸ்கொயருக்கு பதிலாக எதை அப்ளை பண்ணுறோம், சிவிங்கிறத டேர்ம். அது ஏரோ மார்க் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போது சிவியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கியூ ஸ்கொயருக்கு பதிலாக. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு டேர்மில் இங்கே ஒரு வி இருக்குது, வி இன்ட்டு வி, வி ஸ்கொயர்ட் சி, 1/2. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜியோட ரேஞ்ச் என்னென்னா ஆஃப் சிவி ஸ்கொயர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வோல்டேஜ் ரேஞ்ச் தெரிஞ்சுது, கெப்பாசிட்டன்ஸோட ரேஞ்ச் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்மளோட எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி டோட்டல் கெப்பாசிட்டர் என்னங்கிறது வீட்டிக்கு கண்டுபிடிச்சாகும். சரி, ஓகே, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயினாக தெரியணும். நிறையா டைப்ஸில் இருக்குது, ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுறது இந்த டயலக்ட்ரிக் கெப்பாசிட்டர்ஸ், ஃபிலிம் டைப் கெப்பாசிட்டர்ஸ், ரேடியல் டைப், ஆக்சியல் டைப்புங்கிறது கீழே உங்களுக்கு ஒரு ட்ரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது தட் இஸ் கால்ட் அஸ் தி ஆக்சியல் ரேடியல். தென் செராமிக் கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர்ஸ். எலக்ட்ரோலைட்டுங்கிறது நார்மலாக நீங்கள் ப்ராக்டிக்கல் லேபில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே அந்த எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர்ஸில் வந்துடும். இந்த பக்கத்தில் இருக்கிற வேரியபிள் இருக்கிறது டைஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டர்ஸ், மேலே இருக்கிறது ஸ்மாலாக இருக்கிறது ஃபிலிம் டைப் கெப்பாசிட்டர். ஒரு சின்ன கலரில் எல்லாத்துக்குமே அது ஒரு டவுட் வரும், அதெல்லாமே செராமிக் கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டர்ஸை ஜஸ்ட்டு ஒரு டைம் பிரேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். எப்படி ரெசிஸ்டரை பிரேக் பண்ணால் உள்ளே இருக்குமோ அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸ்க்கும் தனித்தனி ராட் இருக்கும், அந்த ராடுக்கு நடுவில் நம்ம செராமிக் மெட்டீரியல் இருக்கும், அது டிபெண்டிங் அப்பன் கெப்பாசிட்டர்ஸ் ஒவ்வொன்றிலையும் நமக்கு வேரி ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து டைம் கிடச்சா ஒரு கெப்பாசிட்டரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு திங்க் பண்ணி பாருங்கள், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நாலேஜ் க்ரியேட்டிவாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வாட் ஆர் த கெப்பாசிட்டர்ஸ் டூயிங் அப்படிங்கிறது, அதாவது அப்ளிகேஷன் பேசிக்ஸில் என்னென்ன இருக்குது. ஸ்மால் சைஸ் கெப்பாசிட்டர்ஸ்லாம் எங்கே யூஸ் ஆகுது, தென் லார்ஜ் சைஸ் கெப்பாசிட்டர்ஸ்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு. மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் எல்லாருமே ஸ்மால் சைஸ் பார்த்துருப்பீங்க, தென் இண்டஸ்ட்ரி சைடில் தான் உங்களுக்கு லார்ஜ் சைஸ் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த லார்ஜ் சைஸ்லேயே லேபில் யூஸ் பண்ணுறதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நீங்கள் வீட்டில் இருக்க சீலிங் ஃபேனில் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டர். ஸோ அது கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரி, இந்த ஸ்மால் கெப்பாசிட்டர்ஸில் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸுங்கிறது இப்போ எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்குது, அது எந்த ஒரு சிஸ்டம், டிவி ரிமோட் ஆகட்டும் இல்லை நம்ம சர்க்கியூட் போர்டு ஆகட்டும், அந்த இடத்துல எல்லாமே கெப்பாசிட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து சிக்னல் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், ஆம்ப்ளிஃபையருங்கிறது நமக்கு சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது, அந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஃபில்டர் சர்க்கியூட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்க்கியூட், இந்த இடத்துல இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் சேர்ந்து தான் நமக்கு சிக்னலை ஃபில்டர் பண்ணும். ஸோ அது மாதிரி எலக்ட்ரோ இடத்துலலாம் இது யூஸ் ஆகுது. தென் வந்து ஸ்மூத் ரெக்டிஃபையர் கரண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா லார்ஜ் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரோப் லைட், பார்ட் ஆஃப் சம் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார்ஸில் யூஸ் ஆகுது. தென் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் இன் பவர் சிஸ்டம். ஸோ ஏசி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா நமக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரேஷன் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், இந்த இடத்துல எல்லாமே இது யூஸ் ஆகுது. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அடுத்து ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர் ஃபார் அட்ஜஸ்டபிள் கெப்பாசிட்டர், ஃப்ரீக்வன்சி, டியூன்டு சர்க்கியூட், இங்கே எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான
டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.